दिनेश गुंडूराव जी, के एस अलगिरी जी, के आर रामस्वामी जी, ऑल द सीनियर लीडर्स ऑन द डायस, डीसीसी प्रेसिडेंट्स, रूबी मनोहरन जी, पार्टी वर्कर्स एंड फ्रेंड्स फ्रॉम द मीडिया, आई वुड लाइक टू वेलकम ऑल ऑफ यू हियर टुडे. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, திரு குண்டுராவ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, திரு ரூபி மனோகரன் அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்களே, என் அருமைக்குரிய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, இங்கே திரளாக திரண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I want to, before I begin, I want to congratulate Ruby ji and his team for doing a tremendous job today. நான் பேசத் துவங்குவதற்கு முன்னால் இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிற திரு ரூபி மனோகரனுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய அன்பிற்குரிய நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவிக்க விரும்புகிறேன். And the district president and the entire team, I want to congratulate them for a job well done. அதே போல மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருக்கும் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய செயல் வீரர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். For me, coming to Tamil Nadu is always a tremendous pleasure. எனக்கு எப்பொழுதுமே தமிழகத்திற்கு வருவதென்றால் என் நெஞ்சம் நிறைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும். It's difficult to explain it. I don't know what it is, but when I travel through the streets of Tamil Nadu, I feel a connection with the people of Tamil Nadu. இதை எனக்கு எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை. அது எந்த விதமான உணர்வு என்றும் எனக்கு புரியவில்லை. ஆனால் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் என் நெஞ்சம் இந்த மண்ணோடு கலந்து விடுகின்ற ஒரு அருமையான உணர்வினை நான் பெறுகின்றேன். I see sometimes I am in the tour and I see some child smiling, or I see one of my sisters or my mother smiling, and automatically I feel happy inside. கூட்டங்களிலே நான் ஊர்ந்து வருகின்ற போது அங்கே இருக்கின்ற ஒரு குழந்தை என்னை பார்த்து கையை ஆட்டுகின்ற போது, ஒரு சகோதரி ஒரு தாய் என்னை பார்த்து சிரித்து வணக்கம் சொல்கின்ற போது நான் நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து போகிறேன். If Tamil Nadu smiles, then it makes me smile. If Tamil Nadu smiles, then it makes me feel happy and makes me smile. Tamil Nadu sirikkindra bodu en ullamellam magilchiyal nirendu vidugiradu. So it's simple. Instead of trying to make myself smile, all I have to do is make Tamil Nadu smile. Agave ennai sirikka vekkindra Tamil Nadai naan sirikka veikka vendum endrupadhu dhaan ennudaiya ennamum sindhanaiyumaga irukkira. And also the love and affection you show me, I come here and sometimes I think we have a long relationship. Maybe you are smiling at me, or maybe I make you happy because of what my grandmother did, or what my father did, or the relationship they had with you. இங்கே தமிழகத்திற்கு வருகின்ற போதெல்லாம் உங்களோடு எனக்கு இருக்கின்ற தொடர்பு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது, நீங்கள் என்னுடைய பாட்டியின் மீது கொண்டிருந்த அந்த இந்திரா காந்தி மீது கொண்டிருந்த மாறாத அன்பு, பட் ஐ கேன் சே தட் ராஜீவ் காந்தி அவர்கள் மீது கொண்டிருந்த பாசம், பட் ஐ கேன் சே தட் ஐ டோன்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கனெக்ஷன். இது இருந்த போதிலும் கூட இன்னும் அதையெல்லாம் மீறி ஒரு ஆழமான ஈர்ப்பு தமிழகத்தின் மக்கள் மீது எனக்கு இருக்கிறது என்பதை, அதற்கு என்ன காரணம் என்பதை என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. Maybe I was thinking about it. Maybe to understand the connection better, I have to learn Tamil.
இதை இன்னும் ஆராய்ந்து இதற்கு என்ன காரணம் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியை நான் முழுமையாக படிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன். I also come here and I reflect on your history. இங்கே வருகின்ற போது உங்களுடைய சரித்திரத்தை பற்றி நான் சிந்தித்து பார்க்கிறேன். And as somebody who doesn't come from Tamil Nadu, I notice one thing immediately. நான் தமிழ்நாட்டிலிருந்து அந்த பின்புலத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரே ஒரு முக்கியமான கோணத்தை நான் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். I might meet the poorest person, the weakest person, the person in maximum distress, but they never lose their dignity. இங்கே இருக்கின்ற மிக ஏழையான, மிகவும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கின்ற, வறுமையிலே உழந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண தமிழன் கூட தன்னுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. They never lose their self-respect. அவர்களுடைய சுயமரியாதையை அவர்கள் ஒரு நாளும் இழப்பதில்லை. Their situation might be terrible, but they maintain their self-respect and dignity. This is something that I admire. அவர்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கலாம், ஆனாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் தங்கள் சுயமரியாதை இழக்காத தமிழர்களை பார்த்து நான் மதிக்கிறேன், அவர்களை பாராட்டுகிறேன், அவர்களை பார்த்து வியப்படுகிறேன். And I don't know why I think this, but I have a feeling that Tamil Nadu is going to show India the future direction. எனக்கு ஒன்று தெரிகிறது, இந்தியா எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு தான் சுட்டிக்காட்டி வழிகாட்டப் போகிறது என்பது எனக்கு தெரிகிறது. It's a feeling. It might, I don't know what it is based on, but I just feel that you can show the direction. இது என்னுடைய உணர்வு. இந்த உணர்வுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை, ஆனால் ஒன்றை நான் நிச்சயமாக உணர்ந்து முழுமையாக நம்புகிறேன். தமிழகம் இந்தியாவிற்கு வழிகாட்ட முடியும், தமிழர்கள் வழிகாட்டுவார்கள் என்கிற உணர்வு எனக்கு இருக்கிற. What is this feeling based on? இந்த உணர்வு எந்த அடிப்படையிலே வந்தது? Number one, it is based on your spirit. Your spirit. இந்த உணர்வு உங்களுடைய உள்ளார்ந்த சக்தியிலிருந்து வெளிப்பட்டு வருகிறது. Number two, it is based on the thousands and thousands of small and middle sized businesses in this state. இன்னொரு காரணம், தமிழ் நாட்டில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் தருகின்ற அந்த சக்தி. And I am convinced that if we are to take on the challenge of Chinese manufacturing, the answer has to be small and medium businesses. சைனாவினுடைய மிகப்பெரிய மிரட்டலையும் இந்திய நாட்டினுடைய ஏவி விட்டிருக்கிற பொருளாதார படையெடுப்பையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சிறு குறு தொழில்களால் மட்டும்தான் முடியும். Today when we look at a mobile phone, when we look behind the mobile phone, we find made in China. உங்கள் கையில் இருக்கிற தொலைபேசிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தை தான் இருக்கும். Behind the shirt, made in China. நீங்கள் போட்டிருக்கிற சட்டை, அதை எடுத்து பார்த்தால் அதுவும் சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான். Underneath the shoe, made in China. நீங்கள் காலில் போட்டிருக்கின்ற உங்கள் காலணிகள், ஷூஸ் அதிலும் சைனாவில் தயாரிக்கப்பட்டது என்று தான் எழுதப்பட்டிருக்கும். Wherever you look, any single product, it is made in China. எங்கே பார்த்தாலும், நீங்கள் சந்தைகளிலே பார்க்கிற எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்று தான் இருக்கும். We have millions of dynamic youngsters. நம்மிடம் லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஆர்வமுள்ள திறமையுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள். With unbelievable energy. அவர்களிடம் நம்ப முடியாத சக்தி இருக்கிறது. With dreams. கனவுகளோடு காத்திருக்கிறார்கள். And then we have unemployment. இவ்வளவு இருந்த போதிலும்
நம்மிடம் வேலையில்லா திண்டாட்டமும் இருக்கிறது. You can go to any state in India. You will find massive number of unemployed youngsters. இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திற்கு போனாலும் நீங்கள் லட்சக்கணக்கான படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை சாதாரணமாக பார்க்க முடியும். Jobs is the central challenge for our country. நாளைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய சவால் வேலையில்லா திண்டாட்டம் தான். And I am convinced that if we get the government of Tamil Nadu to work effectively behind this phone, we will find made in Tamil Nadu, made in India. இங்கே இருக்கிற தமிழக அரசு ஒழுங்காக செயல்படும் என்று சொன்னால் சில ஆண்டுகளிலே உங்கள் கையில் இருக்கிற தொலைபேசியை அலைபேசியை திறந்து பார்த்தால் அதில் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை பார்க்க முடியும், இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். Behind our shirts we will find made in Tamil Nadu, made in India. நீங்கள் போட்டிருக்கின்ற சட்டைகளின் பின்னால் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. On our shoes will be written made in Tamil Nadu, made in India. நீங்கள் போட்டிருக்கிற காலணிகளிலே இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தைகள் இருக்கும். And when we walk on the streets of Tamil Nadu, we will find our youngsters employed. அப்பொழுது தமிழகத்தினுடைய தெருக்களிலே வேலை இல்லாமல் இளைகிற இளைஞர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். Now why is it that we are unable to do made in Tamil Nadu? நாம் ஏன் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை அந்த தயாரிப்புகளின் மீது போட முடியவில்லை? I want to explain it to you very simply. உங்களிடம் மிக எளிமையாக அதை விளக்க ஆசைப்படுகிறேன். The single most important reason is that the government in Delhi does not support small and medium businesses and does not support our farmers and our laborers. இதற்கு ஒரே காரணம், மத்தியிலே இருக்கிற அரசு இந்த நாட்டிலே இருக்கிற சிறு துரு கொள்கைகளை ஆதரிப்பதில்லை, இந்த நாட்டில் நம்முடைய இருக்கின்ற நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவு தருவதில்லை. The 2-3 biggest businesses in the country can get any amount of money from India's banks. But the people who create our jobs, the small and medium businesses of Tamil Nadu, cannot get a single rupee. இந்தியாவிலே இருக்கின்ற மிக சிறிய 2-3 தொழிலதிபர்கள், மிக பெரிய தொழிலதிபர்கள் அவர்கள் நினைத்தால் எத்தனை லட்சம் கோடிகளையும் கடன்களாக பெற முடிகிறது. ஆனால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறு குறு தொழில் நடத்துகின்றவர்களால் வங்கிகளில் கடன் பெற முடியவில்லை, வங்கிகளில் உதவி பெற முடியவில்லை. The job creation backbone does not get a rupee from the banking system. வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய முயற்சிக்கு முதுமகதுபாக இருக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழிலை சார்ந்தவர்கள் ஒரு ரூபாய் கூட வங்கிகளிலே கடனாக பெற முடியவில்லை. Demonetization damaged our job creation system. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுடைய முதுகெலும்பை ஒடித்து விட்டது. It helped the richest in the land and destroyed lakhs and lakhs and lakhs of small businesses. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்த தேசத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்களுக்கு உதவி செய்ததே ஒழிய லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்களை முழுமையாக அழித்து ஒழித்ததுதான் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. 5 different GSTs, 28% tax did the same thing again. 5 நிலையிலே வரி, 28 விழுக்காடு GST வரி இந்த நாட்டினுடைய எஞ்சி இருந்த பொருளாதாரத்தையும் முழுமையாக நிர்மூலமாக்கியது. Big businesses can get as many accountants as they need. Small businesses cannot. பெரியும் தொழில்கள் எந்தவிதமான வசதிகளையும் நினைத்தவுடனே பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் சிறு தொழில்களுக்கால பெற முடியவில்லை. Let us look at fuel prices. Let us look at petrol prices. நம்முடைய பெட்ரோலிய விலையை எடுத்துக் கொள்ளுங்கள். We talk about job creation. நாம் வேலை வாய்ப்புகளை உண்டாக்குவதை பற்றி பேசுகிறோம். The government in Delhi takes your money from you every time you fill petrol in your motorcycle, in your car, in your scooter. மத்தியில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பெட்ரோல் பங்கிலே போய் உங்கள் வாகனங்களுக்கு டீசலும் பெட்ரோலும் போடுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் பைகளிலே இருக்கிற பணத்தை மத்திய அரசு களவாடி கொள்கிறது. Every time a farmer switches on a pump, the government in Delhi takes his money. ஒவ்வொரு முறையும் ஒரு விவசாயி
ஒரு பெட்ரோல் பங்கிற்கு போய் அவருடைய டிராக்டருக்கு டீசல் போடுகின்ற போது டெல்லியில் இருக்கின்ற அரசாங்கம் அவர் பையில் இருக்கிற பணத்தை களவாடி கொள்ளுகிறது. நார்மலி யூஆர் சப்போஸ் டு டாக்ஸ் தி ரிச் அண்ட் சப்போர்ட் தி புவர். வழக்கமாக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பணக்காரர்களுக்கு வரி விதிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும். இன் இந்தியா தே டாக்ஸ் தி புவர் அண்ட் கிவ் டு தி ரிச். ஆனால் இந்தியாவிலே மோடி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஏழைகளுக்கு வரி போட்டு பணக்காரர்களுக்கு உதவி செய்கிறார். ஜிஎஸ்டி, டிமோனடைசேஷன், these are taxes on poor people. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி ஆக இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசல் பொருட்களுடைய விலை உயர்வாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்துமே ஏழை எளிய மக்களுக்கு எதிராக வரி விதித்து பணக்காரர்களுக்கு உதவி செய்கின்ற முயற்சி தான். It doesn't matter what happens to the international fuel price, petrol, oil price. The price of diesel and petrol in India will keep going up. சர்வதேச அளவிலே கச்சா எண்ணெயினுடைய விலை எவ்வளவாக இருந்தாலும் எவ்வளவு குறைந்தாலும் இந்தியாவிலே மட்டும் பெட்ரோல் டீசலினுடைய விலை ஒரு நாளும் குறைவதில்லை, தினசரி ஏறிக்கொண்டே இருக்கிறது. And with this type of situation, you can never create jobs. இதை போன்ற ஒரு நிலை தொடரும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளை நம்மால் ஒரு நாளும் உருவாக்க முடியாது. And now they are attacking the farmers with these three new bills. They are attacking the farmers with these new bills. இப்பொழுது டெல்லியிலே கோபமான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். You see, you must see that I have no fear talking about the Prime Minister. இந்த நாட்டிலே இருக்கிற பிரதமரை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நாளும் பயம் இல்லை. He cannot scare me. அவர் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. In fact, the very idea of him scaring me is ridiculous. அவர் என்னை பயமுறுத்துவார் என்று அவர் நினைப்பார் என்று சொன்னால் அவரை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. Now you have to understand something. There is only one reason Narendra Modi cannot frighten me. நரேந்திர மோடி என்னை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. There is only one reason Narendra Modi cannot control me. என்னை தொட்டு கூட பார்க்க முடியாது, அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. And that is that I am not corrupt. ஏனென்று சொன்னால் நான் முழுக்க முழுக்க நேர்மையானவன். And because I am not corrupt, I can stand against Narendra Modi and I can tell him the truth. நான் நேர்மையானவன் என்பதால், என் கரங்கள் சுத்தம் என்பதால், என் நெஞ்சம் சுத்தம் என்பதால் நான் நரேந்திர மோடியினுடைய முழுமையான உருவத்தை மக்கள் மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டுவதிலே எனக்கு எந்தவிதமான தயக்கமும் இல்லை. It is the fact that I am not corrupt that makes me brave. நான் நேர்மையானவனாக இருக்கின்ற காரணத்தினால் நான் வீரமுள்ளவனாகவும் இருக்கிறேன். And it is the fact that I am not corrupt that makes Narendra Modi attack me 24 hours of the day. நான் நேர்மையானவன் என்கிற ஒரே காரணத்திற்காக நரேந்திர மோடி 24 மணி நேரமும் என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டும் என்னை வீழ்த்துவதை பற்றியே நினைத்துக் கொண்டும் இருக்கிறார். Because inside his heart he knows that he is corrupt and he is facing an honest man. அவருடைய நெஞ்சம் அறியும், அவர் நேர்மையற்றவர் என்று அவருடைய நெஞ்சம் அறியும். Now அவர் ஒரு நேர்மையான மனிதனை தாக்குகிறார் என்பதும் அவருக்கு தெரியும். And I fall asleep at night in 30 seconds. நான் இரவு நேரத்திலே படுத்த உடனே 30 வினாடிகளில் நான் தூங்கி விடுகிறேன். Because I am not scared of Mr. Modi. நான் மோடி அவர்களை பற்றி பயப்படவில்லை. Now I want to ask you a question. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். How long does it take the chief minister of Tamil Nadu to fall asleep at night? இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிம்மதியாக தூங்குவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். He cannot sleep at night. அவர் இரவு நேரங்களிலே நிம்மதியாக தூங்க முடியாது. Because he is not honest. ஏனென்று சொன்னால் அவர் நேர்மையானவர் அல்ல. And because he is not honest, he cannot stand up against Narendra Modi. அவர் நேர்மையற்றவராக இருப்பதால் அவர் மோடியை எதிர்கொள்ள முடியவில்லை. And Mr. Narendra Modi thinks
that he can control the people of Tamil Nadu because the chief minister of Tamil Nadu is corrupt. Narendra Modi enna nenikkirar endru sonnal indha maanilathinudaiya mudhalamaichar nermaiyattavaraga irukkira kaaranathinal Tamil Nadu makkalaiyum kattupaduthe mudiyum endru avar nenikkirar mudhalamaicharai kattupaduthuvadin moolam Tamil Nadu makkalaiyum kattupaduthu vidalam endru ennugirar. He thinks that Tamil Nadu is like his television. He thinks that Tamil Nadu is like his television. Tamil Nadu என்பது அவருடைய தொலைக்காட்சி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். That he can pick up the remote control and do whatever he wants with Tamil Nadu. அவர் கையில் இருக்கிற ரிமோட்டை எடுத்து அவர் எந்த சேனலை பார்க்க விரும்புகிறது பட்டணமுத்துவாரோ அதை போல தமிழ்நாட்டு மக்களை ஒரு பட்டன் மூலம் இயக்க நினைக்கிறார். Meaning he thinks he can put the volume up and the chief minister will talk louder. He can put the volume down, the chief minister will go silent. Remote button udaya volume button ai kootinal mudhalamaichar sabdamaga pesuvar. Modi sabdathai koraikka virumbi volume button ai thirumba aluthinal mudhalamaichar appadiye amarndu viduvar. The man is so delusional, he thinks he can control the voice of Tamil Nadu through his remote control, the chief minister. Avar idhey poladan mudhalamaichar eppadi avar thannudaiya aaligaikkul veithirukkararo adhai pola Tamil Nadu makkalaiyum தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம் என்று பிரதமர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். The people of Tamil Nadu are going to take the battery out of that remote controller and throw it away. விரைவிலே அந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற பேட்டரியை தமிழ்நாடு மக்கள் எடுக்க போகிறார்கள் என்பது மோடிக்கு தெரியவில்லை. Nobody can control the destiny of Tamil Nadu other than the Tamil people. தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தமிழக மக்களை தவிர வேறு யாரும் முடிவு செய்து விடவும் முடியாது வேறு யாரும் எடுத்து செல்லவும் முடியாது. Unlike Mr. Modi, I have read your history. நான் மோடியை போல அல்ல, நான் உங்கள் சரித்திரத்தை படிக்கிறேன். The only way to deal with Tamil Nadu is with love, respect and affection. தமிழக மக்களுடைய நெஞ்சத்திலே இடம் பெற வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய வழிதான் இருக்கிறது. If you give அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும். இந்த வழியின் மூலமாகத்தான் தமிழக மக்கள் நெஞ்சிலே இடம் பெற முடியும் என்பது எனக்கு தெரியும். And I wish the Prime Minister would understand this. இதை பிரதமரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. If you give the people of Tamil Nadu this much respect, they will give you this much respect back. இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு சிறிய அளவு மரியாதையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு பதிலாக உங்களை பெருமளவிலே அவர்கள் உங்களை மதிப்பார்கள். If you give them this much love and affection, they will give you this much love and affection back. அவர்களை சிறிய அளவிலே நீங்கள் மனமார நேசித்தால் அவர்கள் பெரிய அளவிலே உங்களை நெஞ்சமார நேசிப்பார்கள். And the only relationship I want to have with the people of Tamil Nadu is one of respect and one of love and affection. தமிழக மக்களோடு எனக்கு இருக்கிற ஒரே உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் மீது நான் கொண்டிருக்கின்ற மரியாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். Because அவர்கள் மீது இருக்கின்ற எனக்கு இருக்கின்ற அன்பின் மீதும் பாசத்தின் மீதும் தான் அந்த உறவு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Because I understand that that is the only relationship that is possible. நான் உண்மையாக உணர்கிறேன், இந்த மக்களோடு ஒரு இணைந்து இருக்க வேண்டும், அவர்களோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றுதான் வழி என்பது எனக்கு தெரிகிறது. And I understand the graciousness and the large heartedness of the people of Tamil Nadu. தமிழக மக்களுடைய பரந்த நெஞ்சத்தையும் அவர்கள் நெஞ்சம் நிறைந்த அன்பையும் நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். And that is the relationship that we must share. இந்த உறவை தான் நாம் போற்றி வளர்க்க வேண்டும். It is an honor for me to talk to you this evening. It's an honor for me to talk to you this evening. இந்த மாலை நேரத்திலே உங்களிடம் பேசுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் ஆகும். And I am confident that together we will show a new direction, a new path to the people of Tamil Nadu. நாம் இரண்டு பேரும் சேர்ந்து, நானும் நீங்களும் சேர்ந்தால் தமிழகத்திற்கு ஒரு புதிய வழியை காண்பிக்க முடியும், ஒரு புதிய பாதையை காண்பிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். And we will use the full potential of the youth of this beautiful state.
தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களுடைய முழுமையான சக்தியை முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். And we will be able to show a direction to the rest of the country. அதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு தமிழ்நாடு பாதை வகுத்து தர முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். That is my dream and my hope. அதுதான் என்னுடைய கனவு, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. In conclusion, it is always a pleasure for me to come here. இறுதியாக உங்களை பார்க்கின்ற ஒவ்வொரு நேரமும், உங்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நான் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிறைந்து போகிறேன் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். And when I speak to you, I always learn something and go back. உங்களிடம் பேசுகின்ற போதெல்லாம் உங்களிடமிருந்து நான் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்கிறேன். Every single time I come here, I go back with something that you gave me. ஒவ்வொரு முறை இங்கே வந்து நான் திரும்புகின்ற போதும் ஒரு புதிய அனுபவத்தோடும் ஒரு புதிய தெளிவோடும் திரும்புகிறேன். How can I not be thankful to you? உங்களுக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? Today I'll give you an example. Today I was talking to the people who work in the salt pan. இன்றைக்கு உப்பளத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். Extremely poor people. மிக மிக வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே வாழ்கின்றவர்கள். Working for hours inside the salt water without shoes. உப்பு நிறைந்த தண்ணீரில் கால்களில் காலணி கூட அணிந்து கொள்ளாமல் மணிக்கணக்காக வேலை செய்கின்ற அவர்களை பார்த்து நான் நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன். Unable to make ends meet. அவ்வளவு கடினமாக உழைத்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கைக்கு போதிய ஊதியத்தை அவர்களால் பெற முடியவில்லை. I looked in that crowd, maybe 300 people. I looked in that crowd. I did not find one person who was not smiling. Was not smiling. நான் பார்த்த 200-300 பேரிலே ஒரு தொழிலாளி கூட முகம் நிறைய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புன்னகையோடும் பார்க்க முடியவில்லை. In the conversation, I asked one of the workers about salt and the work that he does. And I asked him if he feels he gets the right amount of money for the work he does. அங்க இருக்கிற அந்த தொழிலாளர்களிடம் கேட்டேன், நீங்கள் பார்க்கிற வேலைக்கு, நீங்கள் பார்க்கிற சேசிக்கு உங்களுக்கு தகுதியான ஊதியமும் மனநிறைவும் கிடைக்கிறதா என்று கேட்டேன். And I said to him that after coming to the salt pan, I realized that every day we are eating salt, but we are never thinking about the people who bring us the salt. இந்த உப்பளத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களை பார்த்தபோதுதான் நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய சாப்பாட்டிலே உப்பு போட்டு சாப்பிடுகிறனோ இனிமேல் உப்பு போட்டு சாப்பிடுகின்ற ஒவ்வொரு நேரமும் அந்த உப்பள தொழிலாளர்களை நான் நன்றியோடு நினைப்பேன். And then he says to me, brother, do you know that the salt that we are collecting over here is helping fight corona? அவர்கள் அங்கே தயாரிக்கிற அந்த உப்பானது அந்த உப்பளத்தினுடைய சொந்தக்காரர்களுக்கு பயன் தருகிறது. He says to me, do you know that the work that I am doing here collecting the salt, it goes in to the medicine that is used to treat corona? நாங்கள் தயாரிக்கிற அந்த உப்பிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற மருந்து பொருட்கள் கொரோனா நோய் தொற்றை தீர்ப்பதற்காக போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். He says to me, I am not only collecting salt, I am protecting the country from corona. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உப்பை மட்டும் தயாரிக்கவில்லை, இந்த தேசத்தை கொரோனா என்கிற பெரும் தொற்றிலிருந்து நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். That is the beauty of your state. அதுதான் உங்கள் மாநிலத்தினுடைய மிகப்பெரிய அழகு. Thank you very much. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த மிக சிறப்பான கூட்டத்தை நடத்தி காட்டிய மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள NRI மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.